ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிரிப்டோ ஏர்டிராப் தமிழ். கைஸ் சேனலில் வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிட்டுருக்கோம். ஸோ வீடியோ மேக் பண்ணும்போது வாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா குளருது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும்ன்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இந்த ஏர்டிராப்பில் நம்ம, அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன ஏர்டிராப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ஏர்டிராப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைனிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் டு ஏர்ன். ஸோ மைனிங் என்னோடனே சீப்பாக நினச்சிடாதீங்க, இது ஒர்த்தான மைனிங். அண்ட் ட்ரைவ் டு ஏர்ன், ட்ரைவ் டு ஏர்னோடனே நம்ம வாழ்க்க மைண்ட் வந்து சீப்பாக தான் போகும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான 2 அப்ளிகேஷன்ஸ் அண்டு 1 வெயிட் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்டிராப், அதுக்கடுத்து ஏர்டிராப்பில் வரக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப், ஏர்டிராப்பில் வரக்கூடிய வித்ராவல் அப்டேட்ஸ், அதுக்கடுத்தது ஆமாம், இது மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம் அண்டு கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்காண்டி தான் உங்களை மறக்காமல் எல்லா வீடியோலையும் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம கிரிப்டோ ஏர்டிராப் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அப்பா, ஒரு வழியாக இன்ட்ரோ முடிக்கிறதுக்கே 1 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டியம் அப்படின்ற இந்த வெயிட் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி உங்கள்கிட்ட இருக்க க்ரோமோ இல்லை கிவி ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கெட் இயர்லி ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் காட்டும். ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ட்ரஸ்டான ஒரு வெயிட் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ கீழே எப்படியே நீங்கள் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ கெட் இயர்லி ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கெட் இயர்லி ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல கேட்டதுக்கப்புறம் மேலே உங்களை ரீடைரெக்ட் ஆகி கொண்டு போகும். இந்த இடத்துல கெட் இயர்லி ஆக்சஸ் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி போட்டு கெட் இயர்லி ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இதோட ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலமான இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸை நான் காட்டிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்ன ஒர்க்குன்றதையும் நான் சொல்கிறேன். அப்படியே கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இதில் ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பாக்ஸ் வந்து இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னராக இருந்தாங்க, ஆர்ஜென்ட் அப்படின்ற வேலெட், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபேன் கவ் இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரெஃபர் லிங்க் வரும். ஸோ முடிஞ்ச ஒரு 10 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ அலோவ் லிஸ்ட்டு, ஒயிட் லிஸ்ட், இது மாதிரியான ஸ்பாட்ஸ் எல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டான ஒரு ஏர்டிராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் டு ஏர்ன் அப்படின்ட்டு சொன்னீங்களே அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ட்விட்டர் வெரிஃபிகேஷனையும் நான் வந்து ஷோ பண்ணிடுறேன் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர். ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ன்றதுனால நமக்கு தெரிஞ்ச 2-3 பேர் தான் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்டிராப்புக்கான அப்டேட். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் டு ஏர்ன் அப்படின்ற கான்செப்டில் ஸோ இன்னொரு ஏர்டிராப் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ லிங்க்கை டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் atlasnavi.com அப்படின்ற மாதிரி லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை டேப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் யூசராக இருந்தால் ஸோ ஐஃபோன் அப்படின்றத கொடுத்துங்க. இல்லை ப்ரோ நான் ஆண்ட்ராய்டு யூசர் அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ளே ஸ்டோர் அப்படின்றது கேட்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் அதையுமே ஷோ பண்ணிடுறேன் கைஸ். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆன் தி ப்ளே ஸ்டோர், சாரி கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2.6 மில்லியன் வந்து ஸோ ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பார்ட்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட டையப் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நியூஸ் பேப்பர்லலாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவிடா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இதுவாக இருக்காங்க. ஸோ அதாவது பார்ட்னராக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன யூஸ்ன்றத சொல்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ஸோ கார் இது மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது ட்ரைவ் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஷோ பண்ணுறேன் கைஸ். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் கேட்கும். ஸோ ட்ரைவ் டு ஏர்ன் கேல்குலேட்டர்னு கேட்கும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டு ஒரு 4 போட்டுங்க, மேலே வந்து ஒரு 10 20 போட்டிங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை காட்டும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பருக்கு அப்புறம் பாஸ்வேர்டு, மெயில் ஐடி. ஸோ அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ ரெஃபர் கோடு கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கான அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கேட்கணும், ஸோ ட்ரிப்ஸ் நீங்கள் எவ்வளோ ட்ரிப்ஸ் வந்து போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவி டோக்கன் அப்படின்ற அவங்களோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார் அதாவது எப்படின்னா என்எஃப்டி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த என்எஃப்டி, ஸோ இந்த என்எஃப்டி வச்சுருக்கிறது மூலமா நம்ம நேவி டோக்கன்ஸ் அவங்களுக்கான நேட்டிவ் நேவி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆனில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுதான் இப்போ நான் இருக்க இடம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நேவி டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் இப்போ ட்ரைவ் பண்ணாமல் ஒரே பொசிஷனில் வெயிட் பண்ணுறதுனால எனக்கு வராது. ஸோ சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபிக்ஸ் பண்ணியிருப்போம். மொபிக்ஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $80 $100 $200 $250 ப்ராஃபிட் எடுத்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக அதாவது ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒர்க்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேவி டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா சேல் வந்து டிஏஓ மேக்கரில் வந்து வருது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக வர டோக்கன்ஸை எல்லாருமே ஏர்ன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நேவி டோக்கன் தராங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து தருவாங்க. வெயிட் பண்ணுங்கள் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 10 நேவி டோக்கன் தருவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 5 டோக்கன், அதுக்கடுத்து அந்த ஃப்ரெண்டு பண்ணால் 2 டோக்கன். ஸோ அப்படியே இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியவங்க ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் கெத்தாக வந்து இங்கேருந்து ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பைக்லேயே போவோம் ப்ரோ, 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பைக்லேயே போவோம் ப்ரோன்னும் போது நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா போதும். ஸோ அதாவது உங்களுக்கான நேட்டிவ் டோக்கன் வந்து அதாவது அந்த நேவின்ற நேட்டிவ் டோக்கன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கான ட்விட்டர் வெரிஃபிகேஷனை போயிட்டு பார்த்துருவோம் வாங்க கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேவி, ஸோ அதாவது அட்லஸ் நேவி இவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல். ஸோ இதை போய் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சில வெப் கேபிட்டல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சின்ன சின்ன கேபிட்டல் தான் இவங்க எல்லாருமே, பெருசாக சொல்ல முடியாது. ஸோ பைலாக்ஸி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. டிஏஓ மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட சீட் சேல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஏஓ மேக்கரில் தான் வருது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிலாம் வந்து வாங்காதீங்க, பட் ஃப்ரீயாக வர டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் கைஸ் செகண்ட் ஏர்ட்ராப். தேர்ட் ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்விட்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்ட்ராப்புக்குள்ளே போகலாம் கைஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மைனிங் ஏர்ட்ராப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா மினிமா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ளூடூத் அதாவது டிஏஓ மைக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜிஎஸ்ஆர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஎஸ்ஆர் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரஸ்டபிள்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான இது. அதுக்கப்புறம் மெட்டாகிராஃப்ட் ப்ரோ, அதுக்கப்புறம் பாலிஜன் கம்யூனிட்டி. ஸோ ஒரு சில பிரபலங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவுமே ட்ரஸ்டான ஒரு ஏர்ட்ராப் கைஸ். இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் வாங்க கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு கேட்கும், ரிஜிஸ்டர்னு கொடுத்துங்க. உங்களுக்கான மொபைல் நம்பர், அதுக்கடுத்தது மெயில் ஐடி, கன்ஃபார்ம் மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸோ இந்த 3 கோட் இருக்கும். ஸோ மேலே லாகவுட்டு லாகின்ற மாதிரி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆண்ட்ராய்டுன்றதை கொடுத்துங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கொடுத்துங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த 3 கோட் இருக்கும். 3 கோட் கொடுத்தப்புறம் இந்த இடத்துல இன்சென்டிவ் ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான இன்சென்டிவ் ஐடி இந்த இடத்துல காட்டும். அந்த இன்சென்டிவ் ஐடி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ அந்த இன்சென்டிவ் ஐடி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, மினிமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்பில் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் கனெக்டிங் டு மினிமான்னு காட்டும். ஸோ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த இடத்துல மேலே வந்து 3 கோட் இருக்கும். அதை டேப் பண்ணி டி ஆப் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கு போனீங்கன்னா மினிமா குளோபல் அப்படின்ற மாதிரி காட்டும். அதுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த இடத்துல இது மாதிரி கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்சென்டிவ் ப்ரோக்ராம் டேப் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் எனக்கு கைஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகலை. ஸோ டவுன்லோட்னே கேட்குது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இன்சென்டிவ் ஐடி அங்கே காப்பி பண்ணியிருப்பீங்க வெப்சைட்டில். ஸோ காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து மைன் பண்ணதை இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். வெயிட் பண்ணி கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிவார்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மினிமா டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் இன்ஃபோ போனீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இது இன்வைட் பண்ணால் எவ்வளோ வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட் ரன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவார்டு தருவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பீப்புளை இன்வைட் பண்ணுறது மூலிமா எவ்வளோ ரிவார்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் 20 பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ண முடியும். ஸோ 20 பீப்புள் வந்து நான் ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள், இல்லை உங்களோட இன்வைட் கூட பேஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து மாற்றிடுறேன், ஏன்னா 20 ரெஃபருக்கு மேலே பண்ணால் வேஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 20 ரெஃபர்ன்றது ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஃபர் கோடை எடுத்துகிட்டு வந்து கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தரத்தை எடுத்து வச்சிடறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.